பிக் ப்ரோ சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே திரைப்படங்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம தியேட்டரில் பார்த்தா தான் அதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு சீனும் நம்ம பார்ப்போம் இல்லையா. அது கடந்த 2 வருஷமாக நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு இயல்பு நிலையிலேருந்து மாற்றிடுச்சு. நம்மலாம் வீடுகள்லேயே முடங்கி கடந்திருந்தோம். ஸோ அது போல் கொரோனாவோட 2வது அலையும் வந்து தீவிரமாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருந்தது. அதெல்லாம் மீறி இப்போ அந்த தீவிரம்லாம் குறைஞ்சிருக்க நிலையில் இப்போ தியேட்டர்கள்லாம் திறக்கப்பட்டு திரைப்படங்கள்லாம் வெளியாகிட்டு வரது நம்மளால் பார்க்க முடியுது. கொஞ்சம் இப்போ இயல்பு நிலைக்கு நம்மளாம் மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இந்த தியேட்டர் ஓப்பன் ஆனதால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இது போக இன்னுமே அதிகமாக எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படங்கள் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய முன்னணி நடிகர்களோட படங்கள். ஸோ அப்படி தங்களோட படத்துக்கான ரிலீஸ் தேதியை இறுதி செய்கிறதுல தீவிரம் காட்டிட்டு வராங்க. அதுலேயும் மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாயிட்டு வர ராஜமௌலி அவங்களோட RRR திரைப்படத்துக்கு சரியான ரிலீஸ் தேதி கிடைக்காம தடுமாறிட்டு வரதாகவும் சொல்லப்படுது. குறிப்பாக RRR படத்துக்காக ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் 2022 வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் சங்கராந்தி பண்டிகையிலோ அல்லது சம்மர்லோ இந்த படத்தை வெளியிடலாம், அதுதான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் ராஜமௌலி நினச்சிருக்காராம். ஆனால் சங்கராந்தி பண்டிகைக்கு ஏற்கனவே மகேஷ் பாபு, பவன் கல்யாண் அவங்களோட படங்கள் தங்களோட அறிவிப்பை வெளியிட்டிருக்க நிலையில் இப்போது RRR படக்குழுவினர் சம்மர் ரிலீஸில் கவனம் திருப்பி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. குறிப்பாக சம்மரில் அதுவும் தெலுங்கு புத்தாண்டில் பேன் இந்தியா ரிலீஸாக வந்துட்டு நம்ம யஷ் அவர்களோட KGF Part 2 படம் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த படத்தோட ரிலீஸை அடுத்து 15 நாட்கள் கழித்து பார்த்திங்கன்னா RRR படத்தை வெளியிட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவு செஞ்சுருந்தாங்களாம். ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா RRR படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் தான் நடிகர் அஜய் தேவ்கன் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் மூலமாக தான் ஒரு புதிய சங்கடமே ஏற்பட்டிருக்கு RRR படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அஜய் தேவ்கன் ஹிந்தியில் நடிச்சிருக்க மேடே அப்படிங்கிற படம் April 29 ரிலீஸ் ஆகுது. குறிப்பிட்டு சொல்லணுன்னா KGF Part 2 ரிலீஸுக்கு 15 நாட்கள் கழித்து வெளியாக இருக்குது. அதே சமயம் RRR படத்திலும் அஜய் தேவ்கன் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கார் இல்லையா. ஸோ அந்த படத்தையும் ஒரே நேரத்தில் வெளியிடும்போது அது ஹிந்தியில் 2 படங்களோட வசூலியும் பாதிக்கும் அபாயம் ஏற்படும் அப்படிங்கிறதால இப்போ அஜய் தேவ்கனும் தர்ம சங்கடத்தில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இப்படி பல பிரச்சனைகளில் RRR படக்குழுவினர் மாட்டிகிட்டு இருக்கிறதால என்ன டேட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் ரிலீஸ் டேட் அப்படிங்கிற மாதிரி குழப்பத்திலே இப்போ படக்குழுவினர் இருக்கிறதா சொல்லப்படுது. நீங்கள் RRR படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகள் தெரிஞ்சிக்க பிக் ப்ரோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.